கைலாயத்துல அன்னை பார்வதி விநாயகருக்காக பலவிதமான பலகாரங்களை செஞ்சு அவருக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பரமசிவன் உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல கைலாயத்துக்கு ஒரு முனிவர் வந்தாரு. சாமி, மகாதேவா, உங்களை வணங்குகிறேன். தாயே, உங்களையும் வணங்குகிறேன். வணங்குகிறேன் முனிவரே, உங்களுடைய வருகைக்கான காரணம்? தாயே, நான் சாமியையும் உங்களையும் தரிசிக்க தான் இங்க வந்தேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரியப்படுத்த தான் வந்தேன். என்ன முனிவரே அது? சாமி, பூலோகவாசிகள் எல்லாரும் உங்க புத்திரரான விநாயகரோட பிறந்த நாள கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. வரப்போற சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயகருக்கு பிறந்த நாளை கொண்டாட நாங்க எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கோம். இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். சிவன் பார்வதியோடு சேர்ந்து ஆதி கடவுளான விநாயகருக்கும் பூஜை நடக்க போகுது. இதை கேட்டு எனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு தாயே, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்ன சந்தேகம்? பூலோகவாசிகள் எல்லாரும் விநாயகரோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதை எப்படி கொண்டாடணும்னு தெரியல. அதனால நீங்களே அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. பார்வதி முதல்ல விநாயகரை அவங்க குளிக்க வச்சிருந்த மஞ்சளை கொண்டு தான் உருவாக்குனாங்க. அதனால எல்லாரும் முதல்ல மஞ்சளை வச்சு விநாயகர் சிலையை தயாரிக்கணும். முதல்ல எல்லாரும் மஞ்சள் விநாயகருக்கு தான் பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் மண்ணை கொண்டு சிலையை உருவாக்கணும். அப்படி மண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைக்கு முதல்ல பூஜையை செய்யணும். இயற்கையாக கிடைக்கிற பூக்களை கொண்டும் இலைகளை கொண்டும் பூஜைகளை செய்யலாம். 9 நாட்கள் விநாயகருக்கு பூஜைகளை செய்து அதுக்கப்புறமா அவரை தண்ணியில் கரைக்கணும். அப்படின்னா விநாயகர் இயற்கையாகவே வந்து இயற்கையோடவே கலந்துடுவாரு. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் தாயே? நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு கடவுளோட ஆதீனத்துல இருக்கும். அப்படியே உடம்புல இருக்கிற மூலாதார சக்கரம் விநாயகருடைய ஆதீனத்துல இருக்கும். அந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது மண்ணோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் அதை நினைவுபடுத்துற மாதிரி விநாயகர் சிலைய மண்ணாலேயே செய்யறாங்க. அப்படி பூஜை செய்யும் போதுதான் விநாயகர் உடனே வாழ்த்தவும் செய்வான். அப்படியே இயற்கை கொடுக்கிற எதுவா இருந்தாலும் மறுபடியும் இயற்கையோட தான் கலக்கணும். அதனாலதான் மண்ணால செஞ்ச விநாயகர் சிலைய மறுபடியும் தண்ணியில போட்டு கரைக்கிறாங்க. அப்படி அன்னை பார்வதியும் பரமசிவனும் விநாயகர் சதுர்த்திய எதுக்கு கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. விநாயகர் சாப்பாட்டு பெரியர், அதனால பலவிதமான பலகாரங்களை அவருக்கு செஞ்சு வைக்கணும். அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு வேணுங்கிற வரத்தை கொடுப்பாரு. அப்படி அன்னை பார்வதியும் பரமசிவனும் விநாயகர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத அந்த முனிவர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த முனிவர் பூலோகவாசிகள் அத்தனை பேருக்கும் விநாயகர் பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கறத சொன்னாரு. கடைசியில விநாயகர் பிறந்த நாளும் வந்துருச்சு. பூலோகவாசிகள் எல்லாருமே விநாயகரை மண்ணால தயார் பண்ணி வச்சாங்க. அவருக்கு பலவிதமான இலைகளை வச்சு பலவிதமான பூக்களை வச்சு பூஜைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கைலாயத்துல விநாயகர் ரொம்பவும் அழகா தயாராகிக்கிட்டு இருந்தாரு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விநாயகா. மிக்க நன்றி தாயே. அழகா தயாராவறியே, எங்க போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, பூலோகவாசிகள் எல்லாரும் மண்ணை கொண்டு என் சிலைகளை செய்து பூஜைகளை செய்யறாங்க. அதை எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நான் பூலோகத்துக்கு போகணும் இல்லையா? அதனாலதான் தயாராகிக்கிட்டு இருக்கேன். விநாயகா, உன் பிறந்த நாள நானும் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால இரவு நேரத்துல நீ இங்க வந்துடணும். உனக்காக இந்த அம்மா காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயமா வந்துடுவேம்மா. அப்படி விநாயகர் தந்தை தாயுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி பூலோகத்துக்கு அங்கிருந்து கிளம்பினாரு. பூலோகத்துல இருக்கிற ஜனங்க எல்லாருமே பலவிதமான மண்டபங்களை கட்டி அதுல விநாயகருடைய சிலைகளை வச்சு விநாயகருக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. விநாயகர் ஒவ்வொரு மண்டபத்துக்கும் போய் அவங்க செய்யற பூஜைகளை ஏத்துக்கிட்டு வேற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, பக்தர்கள் எல்லாருமே விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச
கொழுக்கட்டை, லட்டு இதை எல்லாத்தையும் செஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அட, எத்தனை பலகாரம் இருக்கு, இதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு, ஒரு பொடி பிடிக்கிறேன். அப்படி விநாயகர் ஒரு மண்டபத்துல உட்காந்து வடையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அந்த வடை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அப்படியே விநாயகர் இன்னொரு ஊர்ல இருக்கிற இன்னொரு மண்டபத்துக்கு போனாரு. அந்த மண்டபத்துல விநாயகர் பார்வையில முதல்ல பட்டது கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டைய பார்க்கும் போதே ஆசையா இருக்கு, இப்பவே சாப்பிட்டுறேன். அட, இங்க லட்டுக்கள் வேற இருக்கே, பாயசமும் சூடா இருக்கு, புளிசோரும் நல்லா இருக்கு, முதல்ல போய் சாப்பிடணும். அப்படி விநாயகர் அந்த மண்டபத்துல உட்காந்து அங்க படைச்சிருந்த அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறமா அவரு இன்னொரு மண்டபத்துக்கு போனாரு. அங்க அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச லட்டுக்களை அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துக்கு நாரத முனிவர் அங்க வந்தாரு. என்ன விநாயகா, எல்லா உணவையும் நல்லா ருசிச்சு சாப்பிடுற போல இருக்கு. ஆமா நாரதரே, பூலோகவாசிகள் ரொம்ப பக்தியோட எனக்காக பலகாரங்கள் செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த பலகாரம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிடுச்சு, அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கா இல்லையா, உங்க அம்மா இரவுக்குள்ளவே உங்களை கைலாயம் வர சொல்லியிருக்காங்க. அட, நான் மறப்பனா, ஞாபகம் இருக்கு, ஆனா இரவாகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள பூலோகம் எல்லாம் சுத்தி பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கைலாயத்துக்கு போறேன். அப்படி விநாயகர் பூலோகத்துல எல்லா இடத்துக்கு போய் எல்லா கோவிலுக்கும் போய் பக்தர்கள் செய்யற பூஜையை ஏத்துக்கிட்டு இருந்தாரு. அப்படியே பக்தர்கள் அவருக்காக படைச்ச எல்லா பலகாரங்களையும் வயிறு நிறைய அவரு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படி விநாயகர் இரவு நேரம் வரைக்கும் எல்லா மண்டபத்துக்கும் போய்கிட்டே இருந்தாரு. அதுக்குள்ள இருட்டாயிடுச்சா, இவங்க எல்லாரும் காட்டுற பக்தியில நேரம் போறதே தெரியல. அம்மா எனக்காக காத்திருப்பாங்க, நான் உடனே கைலாயத்துக்கு போயாகணும். அப்படி விநாயகர் பூலோகவாசிகள் எல்லாரையுமே மனசார வாழ்த்திட்டு அங்கிருந்து கைலாயத்துக்கு கிளம்பிட்டாரு. ஆனா விநாயகர் காலையில இருந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவரால ஒரு அடி கூட சரியா எடுத்து வைக்க முடியல. கைலாய மலையை ஏற முடியாம கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருந்தாரு. ஐயோ, ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு தூக்கம் வேற வந்துகிட்டே இருக்கு, கைலாயத்துக்கு சீக்கிரமா போயாகணும். அப்படி விநாயகர் அடி மேல அடி எடுத்து வச்சு கைலாயத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள விநாயகர் தவறி திடீர்னு அப்படியே கீழே விழுந்துட்டாரு. ஐயோ, என்ன நான் இப்படி விழுந்துட்டேன், ஐயோ போனா போகுது, அடி எதுவும் படலையே அப்படின்னு விநாயகர் எழுந்திருக்க முயற்சி பண்ணாரு. ஆனா காலையில இருந்து நிறைய சாப்பிட்டதுனால விநாயகரால எழுந்திருக்கவே முடியல. இதெல்லாத்தையுமே ஆகாயத்துல இருந்த சந்திரன் பாத்துக்கிட்டே இருந்தான். சந்திரனுக்கு விநாயகருடைய நிலைமைய பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. என்ன விநாயகா, எழுந்திருக்க முடியலையா? கொஞ்சம் முன்ன பின்ன யோசிச்சு சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம். இல்ல, இந்த அளவுக்கு யாருன்னா சாப்பிடுவாங்களா? பாவம், எழுந்திருக்க கூட உன்னால முடியல. இந்த பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு நீ கைலாயத்துக்கு எப்படி போய் சேர போறியோ அப்படின்னு சொல்லி சந்திரன் சிரிக்க ஆரம்பிச்சான். விநாயகருக்கு அதை பார்த்ததுமே கோபம் வந்துச்சு. ஏ சந்திரனே, நீ உன் அழக வச்சுக்கிட்டு ரொம்ப கர்வமா இருக்க போல, என்ன பார்த்தா சிரிக்கிற? முதற் கடவுளான என்னை பார்த்து சிரிச்சதுக்கு இதுதான் நான் உனக்கு கொடுக்கற சாபம். இனி யாரும் உன்னை பார்க்க கூடாது, ஒருவேளை பார்த்தா அவங்களுக்கு கஷ்டம் நிச்சயமா வரும் அப்படின்னு விநாயகர் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு. சந்திரன் அதை கேட்டு ரொம்பவே பயந்துட்டாரு. வேண்டாம் சாமி, ஏதோ தெரியாம சிரிச்சிட்டேன், இனிமே நான் எப்பவும் சிரிக்க மாட்டேன். நீ அழகு அப்படின்னு எல்லாரும் உன்னை புகழறாங்கல்ல, அதனால தான் உனக்கு இவ்வளோ கர்வம். ஆனா அழகு நிரந்தரம் இல்ல, என்னிலிருந்து உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, இனி யாரும் உன்னை கும்பிட மாட்டாங்க அப்படி சொல்லி விநாயகர் ரொம்பவும் கோபத்தோட கைலாயத்துக்குள்ள போனாரு. என்ன விநாயகா, ஏன் இவ்வளவு கோபமா இருக்க, என்ன ஆச்சு? அம்மா, நான் நடந்து வரும்போது தவறி விழுந்துட்டேன், அதை பார்த்த அந்த சந்திரன் சிரிச்சிட்டான், அதனாலதான் நான் அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் சொன்னாரா, எவ்வளவு தைரியம் அந்த சந்திரதேவனுக்கு. அதுக்குள்ள சந்திரன் அன்னை பார்வதி முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னாரு. அன்னையே,
என்னை மன்னிச்சிடுங்க. நான் விநாயகரை பார்த்து சிரிச்சிருக்க கூடாது. நான் பண்ணது பெரிய தவறு தான். இனிமே நான் எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன். என் அகங்காரத்தை நான் இப்பவே விட்டுடுறேன். சாபத்தை திரும்ப எடுத்துக்க சொல்லுங்க. அப்படி சந்திரன் கேட்டதுனால அன்னை பார்வதியோட மனசு கொஞ்சம் கரைஞ்சு போச்சு. எனக்கு விநாயகர் மேல ரொம்பவும் கௌரவம் இருக்கு. அவன் கொடுத்த சாபத்தை என்னால முழுசா நீக்க முடியாது. ஆனா உனக்காக நான் ஒரு சின்ன உதவியே செய்றேன். விநாயகர் சதுர்த்தி நாளனைக்கு மட்டும் உன்னை யாருமே பார்க்க கூடாது. மற்ற நாட்கள்ல பார்த்தா எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஆனா யார் ஒருத்தங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பாக்குறாங்களோ அவங்க நிச்சயமா பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் ஆகணும். போதும் அன்னையே, இந்த அளவுக்கு என் மேல கருணை காட்டினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே என்னுடைய அகங்காரத்தை விட்டுடுறேன். இனிமே அழகுங்கிற திமிரை நான் காட்ட மாட்டேன். எல்லாருக்கும் கௌரவம் கொடுக்கறேன். அப்படி ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி நாளனைக்கும் சந்திரனை யாருமே பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி அன்னையில இருந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் யாருமே தவறி கூட சந்திரனை பாத்திர மாட்டாங்க. அப்படி ஒருவேளை யாராவது பார்த்தா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது புராண கதையில இப்பவும் இருக்கு. கைலாயத்துல விநாயகரும் முருகரும் உட்காந்து வேதங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அன்னை பார்வதியும் பூந்தோட்டத்துல இருக்கிற பூக்களை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சிவன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ வேதங்களை படிச்சுக்கிட்டு இருந்த விநாயகருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. முருகா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. உனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிருந்தா சொல்லு. என்னன்னா அது? உங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் வந்தது? பூலோகத்துல எல்லார விடவும் சிறந்த பக்தர் யாரு? அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் தெரியாதுன்ன, சிறந்த பக்தன் எங்க இருக்கானோ என்னமோ. அப்படின்னா வா, இப்பவே அப்பா கிட்ட போய் இந்த கேள்விய கேட்கலாம். அவருக்கு நிச்சயமா இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி விநாயகரும் முருகரும் தியானத்துல இருந்த சிவன் பக்கத்துல போனாங்க. அப்போ சிவன் கண்ணை திறந்து பார்த்து இப்படி கேட்டாரு. என்ன பிள்ளைங்களா இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா? ஆமாப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அதுக்குள்ள அங்க அன்னை பார்வதி வந்தாங்க. அப்ப அன்னை பார்வதி அவங்க கையில இருக்கிற பூக்களை சிவனுடைய பாதத்துல வச்சு சிவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. பிள்ளைகளே, உங்க சந்தேகம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அண்ணனோட சந்தேகம் என்னன்னா, பூலோகத்துல சிறந்த பக்தர் யாருங்கிறது தான். அண்ணன் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்குப்பா. பூலோகத்துல சிறந்த பக்தர் யாருப்பா? உங்களுக்கு நல்ல சந்தேகம் தான் வந்திருக்கு. ஒன்று பண்ணுங்க, முதல்ல இந்த சந்தேகம் யாருக்கு வந்துச்சோ அவங்களே பூலோகத்துக்கு போங்க. பூலோகத்தை சுத்தி சிறந்த பக்தர் யாருங்கிறத கண்டுபிடிங்க. ஆமா, இந்த சந்தேகம் முதல்ல யாருக்கு வந்துச்சு? முதல்ல அண்ணனுக்கு தாமா சந்தேகம் வந்தது. அப்படின்னா விநாயகா, நீ பூலோகத்துக்கு புறப்படு. உடனே பூலோகத்துக்கு போய் நிஜமான பக்தர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடி. சரிம்மா, நான் இப்பவே என் வாகனம் மூஷிகத்தை கூட்டிக்கிட்டு பூலோகத்துக்கு கிளம்புறேன். என்ன வாழ்த்தி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் சிவன் அப்புறம் அன்னை பார்வதியோட ஆசீர்வாதத்தை வாங்கினாரு. அதுக்கப்புறமா கைலாயத்துல இருக்கிற தன்னுடைய மூஷிக வாகனம் எங்க இருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டு போனாரு. அட, இந்த மூஷிகம் எங்க போச்சு? மூஷிகனே, ஏ மூஷிகனே, எங்கயோ புரட்ட சத்தம் கேக்குதே. கண்டிப்பா அந்த மூஷிகம் தூங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு விநாயகர் அந்த கொரட்ட சத்தம் கேக்குற இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு மூஷிகன். மூஷிகனே, மூஷிகனே அப்படின்னு விநாயகர் கூப்பிட்ட உடனே அந்த மூஷிகன் திடீர்னு கண் திறந்து பார்த்துச்சு. சுவாமி, நீங்களா? என்ன இங்க வந்திருக்கீங்க? பூலோகத்துல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை சுவாமி அது? பக்தர்களுக்கு ஆசி கொடுக்க போறீங்களா, இல்ல ஏதாவது துஷ்டர்களை அழிக்க போறீங்களா? இல்ல மூஷிகமே, பூலோகத்துல இருக்கிற சிறந்த பக்தரை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதனால நாம பூலோகத்துக்கு போறோம். சரிங்க சுவாமி, வாங்க போலாம் அப்படின்னு விநாயகர் மூஷிகத்து மேல உட்கார்ந்தாரு. மூஷிகமும் அங்கிருந்து கிளம்புச்சு. அப்படி கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பூலோகத்துல ஜனங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலைய
ரொம்ப வேகமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சுவாமி, இப்ப நாம நம்ம வேலைய ஆரம்பிக்கலாம். அதோ அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. அப்பாவோட தரிசனத்துக்காக நிறைய பேர் அங்க போய்கிட்டு இருக்காங்க. நாம இப்பவே மாறு வேடத்துல அங்க போகலாம் அப்படின்னு விநாயகர் ஒரு சின்ன பையனோட உருவத்துக்கு மாறினாரு. பெருசா இருந்த அந்த மூஷிகம் ஒரு சின்ன எலியா மாறிடுச்சு. அப்படி விநாயகர் கோயிலுக்குள்ள போற பக்தர்களை தடுத்து நிப்பாட்டி அவங்க கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஐயா, நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த கோவிலுக்கு வருவீங்களா? ஆமா, நான் தினமும் இந்த கோயிலுக்கு வருவேன், ஒரு நாள் கூட தவறமாட்டேன். அப்படியா? அப்ப நீங்க தான் சிறந்த பக்தர். பக்தியா? இந்த கோவில்ல கிடைக்கிற சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கும். சுவாமிக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா நெய்வேத்தியம் படைப்பாங்க, அதுக்கப்புறமா சக்கரை பொங்கலை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் நான் தினமும் வரேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னது கேட்டு விநாயகர் ரொம்பவே கவலையாயிட்டாரு. உடனே அங்கிருந்து போயிட்டாரு. சுவாமி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்ப ஜனங்க இப்படித்தான் இருக்காங்க. அவங்க சுயநலத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இன்னும் இந்த உலகத்துல நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அவங்கள சிறந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி விநாயகர் மூஷிகத்து மேல உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வேற இடத்துக்கு போனாங்க. அங்க ஒரு அம்மனுடைய கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலுக்கு முன்னாடி நிறைய பெண்மணிகள் விளக்கு ஏத்தி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவோட கோவில்ல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே அம்மா மேல நிறைய பக்தி இருக்கும். ஆமா சுவாமி, போங்க, அவங்க எல்லாரையும் கூட சோதிச்சு பாருங்க. அப்படி விநாயகர் மறுபடியும் ஒரு பையனுடைய உருவத்துக்கு மாறி அவங்க எல்லார்கிட்டயும் போனாரு. அங்கிருந்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க. அக்கா, நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்க வந்து விளக்கேத்தி வைப்பீங்களா? ஆமாப்பா, நான் எல்லா வெள்ளிக்கிழமையும் கோவிலுக்கு வருவேன். அப்படின்னா உங்களுக்கு அம்மன்னா ரொம்ப பிடிக்கும் போல, அதனால தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து விளக்கேத்தி வைக்கிறீங்க இல்ல? அம்மன்னா எனக்கு பிடிக்கும் தான். ஆனா ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த கோவில விளக்கேத்தி வச்சா பணக்கார புருஷன் கிடைப்பான் அப்படின்னு. அதனாலதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாம கோவிலுக்கு வந்து நான் விளக்கேத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கே, பேசாம அங்க போயும் விளக்கேத்தலாமே. அங்க விளக்கேத்தின பணக்கார புருஷன் கிடைப்பான்னு யாருமே சொல்லலையே. ஒருவேளை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அங்கேயே தவறாம போய் நான் விளக்கேத்திக்கிட்டு இருப்பேன். அப்படி அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் விநாயகருக்கு மறுபடியும் கவலையாயிடுச்சு. என்ன முசிகமே இது, எல்லாரோட பக்தியும் சுயநலத்தோட கலந்துல இருக்கு. யாருமே சுயநலம் இல்லாம உண்மையான பக்தியோட இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சுவாமி, வாங்க இன்னொரு கோவிலுக்கு போகலாம். அப்படி விநாயகரும் மூஷிகமும் மறுபடியும் ஒரு கோவிலுக்கு போனாங்க. அது முருகரோட கோவில். அங்க குழந்தை இல்லாத நிறைய பேர் முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்கயாவது ஒரு சிறந்த பக்தன் இருந்தா நல்லா இருக்கும். மூஷிகமே, நான் ஒரு பெண்ணோட உருவத்துக்கு மாறுறேன், உடனே நீயும் ஒரு குழந்தையோட உருவத்துக்கு மாறிடு அப்படின்னு விநாயகர் ஒரு பெண்ணோட உருவத்துக்கு மாறினாரு. அதே மாதிரி மூஷிகமும் ஒரு குழந்தையோட உருவத்துக்கு மாறுச்சு. ரெண்டு பேரும் கோவில் வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. யாராவது என் குழந்தைய காப்பாத்துங்க, நான் ஒரு ஏழு பொண்ணு, என்னால என் குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கூட கொடுக்க முடியல. நீங்க எல்லாரும் கடவுளுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, யாராவது என் குழந்தைக்கு கொஞ்சம் பாலாச்சு கொடுங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஒரு பெண் வந்தா. அவளோட பேரு சுஜாதா. சரியா போச்சு, நேத்து வரைக்கும் கோவில் வாசல்ல உட்காந்து பணத்தை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பால் தயிர் மோர் பூவு எல்லாத்தையும் கேக்குறீங்களா? இந்தம்மா பொண்ணு, இங்கிருந்து உடனே போ. இந்த பாலை நாங்க எடுத்துட்டு வந்தது கடவுளுக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக, சும்மா உனக்கு கொடுக்கறதுக்காக இல்லம்மா அப்படின்னு சொல்லி சுஜாதா அங்கிருந்து கோவிலுக்குள்ள போயிட்டா. அதுக்கப்புறம் கோவிலுக்கு இன்னொரு பெண் வந்தா. அந்த பொண்ணோட பேரு சுஜாதா. என்னம்மா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? இந்த குழந்தைக்கு என்னாச்சு? நான் ஒரு ஏழு பொண்ணு, என் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட பணம் இல்ல, அதனாலதான் நான் பால் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்படியா? இந்தாம்மா இந்த பாலை வாங்கிக்கோ. முதல்ல குழந்தைக்கு குடிக்க இந்த பாலை கொடுமா. அட, கோவில்ல அபிஷேகம் செய்ய தானே இந்த பாலை எடுத்துட்டு வந்தீங்க, முருகருக்கு வேண்டிக்கிட்டு தானே அபிஷேகம் செய்யறீங்க. அப்படி இருக்கும்போது
நான் கேட்டது இந்த பாலை எப்படி கொடுக்கறீங்க? நான் தினமும் இந்த கோவில இருக்கிற முருகருக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் உன் குழந்தை இந்த பாலை குடிச்சு பசிய தீர்த்துக்குச்சுன்னா முருகர் கூட ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. முன்னோர்கள் சொல்லிருக்காங்கல்ல, குழந்தைங்களோ கடவுளுக்கு சமந்தா அப்படின்னு. வேணும்னா இன்னைக்கு என் முருகன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் நிச்சயமா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாரு. பசிச்ச வாய்க்கு சாப்பாடோ தண்ணியோ குடுக்கறது இருக்கிறதுல பெரிய புண்ணியம் இல்லையா? சுலோச்சனா அப்படி சொன்னது கேட்டு விநாயகரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அப்ப பெண்ணோட உருவத்துல இருக்கிற விநாயகர் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு. அப்படியே மூஷிகமும் அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுச்சு. அம்மா அப்பா, நான் உண்மையான பக்தைய கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி விநாயகர் சொன்ன உடனே கைலாயத்துல இருக்கிற சிவன், பார்வதி, அதே மாதிரி கூடவே முருகர் எல்லாரும் சேர்ந்து பூலோகத்துக்கு வந்தாங்க. அப்பா, இவங்க சிறந்த பக்தி என்னன்னு தெரிஞ்சுகிட்டவங்க. முருகா, இவங்க உன்னுடைய பக்தர் தான். உன்னுடைய பக்திய பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். பக்தர்கள் எல்லாருமே உன்னை போலவே இருந்தா எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அம்மா, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் என் கூட பகிர்ந்துப்பீங்க. நானும் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேட்பேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படி சிவனுடைய குடும்பமே சுலோச்சனாவை வாழ்த்தினாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் அங்கிருந்து கைலாயத்துக்கு போயிட்டாங்க.